ஊக்கத்தொகை என்ற பெயரில் பள்ளி மாணவர்களிடம் சமஸ்கிருதத்தை திணிக்கும் தமிழக அரசு தனது சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் ஹிந்தி சமஸ்கிருத மொழிகளை தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை வரையில் திணிப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது வழி செய்கிறது என்பதால் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கூறியுள்ள வைகோ தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே கடைபிடிக்கப்படும் என்று ஒப்புக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள எடப்பாடி அரசு பாஜக அரசின் இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு துணைப்போய்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் சமஸ்கிருதம் படிக்க மத்திய அரசு தொகை வழங்குவதாகவும் தகுதியுள்ள மாணவர்கள் பட்டியல் தயாரித்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் சுற்றறிக்கையை அனுப்பி அனுப்பியுள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளாா் மத்திய பாஜக அரசின் உத்தரவை ஏற்று அதை அப்படியே நிறைவேற்ற துடிக்கும் அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வைகோ ஊக்கத்தொகை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தை திணிக்கும் சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்